ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் தீ தடுப்பு நடவடிக்கை குறித்து தீயணைப்பு வீரர்கள் செவிலியர்கள் மற்றும் டாக்டர்களுக்கு பயிற்சி அளித்தனர். அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு நோயாளிகள் இறப்பதை தவிர்க்கும் பொருட்டு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தீ தடுப்பு பணிகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மருத்துவர்களுக்கும் மற்றும் செவிலியர்களுக்கும் பயிற்சி அளிக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்து உள்ளது. இதனைத் தொடர்ந்து வள்ளியூர் தீயணைப்பு வீரர்கள் ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு மருத்துவமனைகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் தீ தடுப்பு பணிகளை எப்படி கையாள்வது குறித்து பயிற்சி அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வள்ளியூர் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவிட்ன்றது ட்ரிபிள் சி இருக்கிற பிளேஸு, ப்ளஸ்ஸு நம்ம கோவிட் பேஷண்ட் அட்மிட் பண்ணிக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஃபயர் அண்ட் தெரியாதா அதில் என்னென்ன ஃபயர் அசால்ட்ஸ்லாம் இருக்குது அந்த வார்டுக்குள்ளே, ப்ளஸ் ஹாஸ்பிட்டலில் ஃபயர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்கா இல்லையா தெரியும். ஏதாவது சின்ன ஒரு ஃபயர் நடந்தால் கூட எடுத்து ஆப்ரேட் பண்ண தெரியணும். அதை பார்த்துட்டு நம்ம போயிட வேண்டாம். லாஸ்ட் நேரத்தில் நாங்கள் கூடங்குளத்தில் கூட நம்ம மேலே இருந்தாங்க. மூணு ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து சொல்லிக்கிறோம். ஸோ அதில் போகிறப்ப இந்த எஸ்டிஎஸ் வந்து நம்ம எடுத்துட்டு கீழ் பக்கத்தில் இது மாதிரி ஒரு நாப் இருக்கும், இந்த பீஸையும் அதிலேருந்து வெளியே எடுத்துடணும். எடுத்துருந்தா கீழ் பக்கத்தில் இந்த நீடில் ஃபுல் ப்ரெஷரில் இருந்தால் மட்டும்தான் இதை நல்லா அதனுடைய ப்ரெஷர் ஃப்ளோவாக கிடைக்கும். கூட்ட விட்டாங்க. இது இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கும், நம்ம டெய்லி டியூட்டிக்கு போவோம் வருவோம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம இதை எடுத்து இதை ஆப்ரேட் பண்ணி போனோம் கேட்டால் 100% ஒரு பின் ஒரு ஆணி மாட்டி ஏதோ ஒரு சம்பி மாட்டி நம்ம மாட்டி விட்டுருக்கோம். நீங்கள் இதை அப்படி தூக்குறீங்க, தூக்கி எடுத்து கொண்டு வந்துருக்கீங்க, கொண்டு வந்துருக்கா எடுத்தாச்சு. இப்போ எதுவும் இந்த கை இதில் படக்கூடாது, இந்த இடத்துல கையே பட வேண்டாம். ரொம்ப க்ளோஸாக போகணும். பிடிச்சா இல்லை இது அதாவது இதை எடுத்து அதில் போடுங்க. அடி அடி போயிட்டோம் இல்லை கையிலேயே நமக்கு இல்லை. இதை ஹாஸ்பிட்டல் ப்ளேஸே மறந்துடுங்க, வேற ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி அது மேலே மூட்டோம்னா தன்னால் அந்த ஃபயர் போட்டு. இன்னொரு பக்கம் என்னென்னா காற்றினுடைய திசையை பார்த்து தான் நம்ம போகணும். காற்று வேதை எதிர்த்து எதிர் திசையில் நின்றுட்டு சாம்பிள் ஃபயர் இந்த ஃபயர் ஆகிட்டு இதை நம்மளால் இப்போ வந்து இப்போ சாக் வச்சு அணைக்க முடியும். கரெக்டு தானே? இப்போ மேடம் இன்னும் இன்னொரு மேடம் இல்லைங்களா? தைரியமா இந்த பக்கம் ஆ அவ்வளோ தூரத்துக்கு தூக்கி போடு, தூக்கி போடுங்க. என்னென்னா எப்படி கவர் பண்ணா பியூர் எல்லாமே அந்த பாகம் அந்த பாக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். எந்த இடத்த தீ பிடிச்சிட்டு இருந்தாலே போதும் இந்த பக்கெட். இது வந்து சின்ன ஒரு. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.